வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரம்புக்கனை கலவரத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சமீந்த லக்ஷானின் இறுதி கிரியை இன்று. ரம்புக்கனையின் பாதுகாப்பிற்கு முப்படையினர் விசேட சேவையில். நிதியமைச்சர் அலி சப்ரி வாஷிங்டனில் மற்றொரு பேச்சுவார்த்தையில். மேலும் சில நாடுகளை ஆக்கிரமிக்க ரஷ்யா திட்டம். யுக்ரைன் ஜனாதிபதி அதிரடி தகவல். இனி விரிவான செய்திகள். ரம்புக்கன கலவரத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சமிந்த லக்ஷானின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற உள்ளன. கடந்த 19ஆம் தேதி ரம்புக்கனையில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்று பாரிய மோதல் நிலையாக மாறியிருந்தது. இதன்போது 15 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 14 பொதுமக்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சமிந்த லக்ஷானின் இறுதி கிரியைகளை இன்று நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்படுவதை தடுக்கும் வகையில் முப்படையினர் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சடலம் மீதான பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் சடலம் நேற்று முன்தினம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது. சமிந்த லக்ஷானின் சடலம் 2 நாட்களாக மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதேவேளை அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்களின் முழங்காலிற்கு கீழாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளுமாறு தான் உத்தரவு பிறப்பித்ததாக சம்பவத்தின் போது கேகாலி பிராந்தியத்திற்கு பொறுப்பாக செயற்பட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் CKP கீர்த்தி ரத்ன நேற்று நீதிமன்றில் தெரிவித்தார். தொடர்ச்சியாக வன்முறையில் ஈடுபட்டவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்ன நேற்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். பொதுமக்களினால் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களில் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு தான் ஒருபோதும் ஆலோசனை வழங்கவில்லை என அவர் இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட மேலும் சில உயர் அதிகாரிகள் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளனர். காலி முகத்திடல் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு நடவடிக்கை இன்று 15வது நாளாகவும் தொடர்கின்றது. குறித்த பகுதியில் தொடர்ந்தும் கூடாரங்களை அமைத்து மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களின் எண்ணிக்கை இன்று முற்பகல் சற்று குறைவடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கம்பஹா நகர வர்த்தகர்கள் நேற்று பிற்பகல் தமது வர்த்தக நிலையங்களை மூடியிருந்தனர். களுத்துறை நகரிலும் நேற்றைய தினம் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. களுத்துறை பிரதான பஸ் நிலையத்திற்கு முன்பாக கூடாரம் அமைக்கப்பட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நாட்டில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற நிலை காரணமாக சுற்றுலாத்துறை பாதிப்படைவதோடு அந்நிய செலாவணி குறைவடையும் அபாயமும் காணப்படுவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தம்மிக விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட முறுகல் நிலைகள் காரணமாக சுற்றுலா நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக முன்பதிவு செய்திருந்த 35% வரையான பதிவுகள் ரத்தாகியுள்ளன. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டமும் இங்கு இடம்பெறவிருந்தது, அதுவும் ரத்தாகியுள்ளது. இதனால் 11 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை எமக்கு இழக்கப்பட்டிருக்கின்றது. டாலர் மில்லியன் வகை பாடுவாக் நிதியமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் உலகின் முன்னணி கடன் மறுசீரமைப்பு நிபுணரான லீ விச்சர்ட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பிணைமுறைகள் மறுசீரமைப்பு தொடர்பில் உலக புகழ்பெற்ற லீ விச்சர்ட் அமெரிக்கா உள்ளிட்ட முன்னணி நாடுகளுக்கு நிதிசார ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். இந்நிலையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பொருளாதார மறுசீரமைப்புகள் தொடர்பில் லீ விச்சர்ட் நிதியமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட தூதுக்குழுவினருடன் விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது கடன் கொள்கைகள் மற்றும் மறுசீரமைப்புகள் தொடர்பில் அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1980ஆம் ஆண்டு முதல் காலாண்டு பகுதியில் லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நாடுகளின் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர லீ பிச்சர்ட் பாரிய பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாணய பெறுமதி வீழ்ச்சியடைந்த போது புதிய பொருளாதார கொள்கைகளின் கீழ் பல்வேறு புதிய திட்டங்களையும் அவர் அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட மருந்து பொருட்கள் அடங்கிய கப்பல் எதிர்வரும் புதன்கிழமை நாட்டை வந்தடைய உள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான காரியா கப்பல் ஊடாக மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் கொண்டுவரப்படுகின்றன. இதேபோல இந்தோனேஷிய அரசாங்கத்தினாலும் இலங்கைக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. 340 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த மருந்து பொருட்கள் அடுத்த வாரம் இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்தும் இலங்கையின் சுகாதாரத்துறைக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்க பெற்று வருவதாக அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். 90 நாட்களுக்கு நாங்கள் இந்த நிலையை எதிர்கொண்டால் அதன் பின்னரான ஒரு வருடத்திற்கு சிக்கல்கள் ஏற்படாது. எதிர்வரும் 90 நாட்களுக்கு இவ்வாறு இதனை முகாமை செய்ய வேண்டும் என்பது தற்போதைய பிரச்சனையாக காணப்படுகிறது. இதற்காக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு இது தொடர்பில் அறிவித்திருக்கின்றோம். விரைவில் மருத்துவ உதவிகளை வழங்குவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பல்வேறு நாடுகளும் எமக்கு உதவிகளை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றன. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களும் இதற்கான உதவிகளை வழங்க முன் வந்துள்ளனர். இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான மருத்துவப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன. நாட்டில் இன்றும் 3 மணித்தியாலத்திற்கும் அதிக மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய 2 வலையங்களின் அடிப்படையில் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். ஏ முதல் எல் வரையான வலையங்களில் முற்பகல் 9 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். குறித்த வலையங்களில் மீண்டும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலம் 20 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இதேபோல பி முதல் டபிள்யூ வரையான வலயங்களில் முற்பகல் 9 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 2 மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். அதேவேளை மீண்டும் மாலை 5 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேபோல கொலன்னாவ எரிபொருள் களஞ்சிய சாலையிலிருந்து எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகிப்பதற்காக இதுவரை நாட்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த பவுசர்களுக்கு மேலதிகமாக மேலும் சில வண்டிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த போதிலும் அரசாங்கம் அதற்கு அனுமதி வழங்கவில்லை. எவ்வாறாயினும் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை சமையல் எரிவாயு சிலிண்டரை சந்தைக்கு விநியோகிக்க முடியாதென லிட்ரோ கேஸ் நிறுவனம் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்ட அரவிந்த் குமார் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட அரவிந்த் குமார் அண்மையில் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வழங்கியிருந்தார். இந்நிலையில் கொள்ளுப்பட்டியில் உள்ள அமைச்சில் ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள், முக்கியஸ்தர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த பதவியை எனக்கு தந்த அதிமேக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு எனது மக்கள் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில் இந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு வாக்களித்த பதுலைமா மக்களுக்கு நான் எனது நன்றியினை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தூற்றுபவர்கள் தூற்றட்டும், போற்றுபவர்கள் போற்றட்டும், ஆனால் இவற்றை சவாலாக மேற்கொண்டு இந்த அமைச்சின் செயல்பாடுகளை நான் முன்னெடுப்பேன் என்ற அந்த உறுதிமொழியை எனது மக்களுக்கு நான் வழங்க விரும்புகின்றேன். இந்திய வம்சாமையில தமிழர்கள் இந்த நாட்டிலே 15 லட்சம் பேர் வாழ்கின்றார்கள். இந்த 15 லட்சம் பேருக்கு காவலரனாக நின்று நான் செயல்படுவேன். அரசாங்கத்தின் சார்பாக நின்று செயல்படுவேன். அவர்களின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் எனது பங்களிப்பை செலுத்தி பிரச்சனையை தீர்ப்பதற்கான அனைத்து கர்மங்களையும் நான் இதேசக்தியோடு மேற்கொள்வேன் என்பதை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நோட்ஸ் எனப்படும் வடகடல் நிறுவனத்தின் செயற்பாடுகளை மீண்டும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது.
வடக்கடல் உற்பத்தி செயற்பாடுகளுக்கு தேவையான சுமார் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் மற்றும் மூலப்பொருட்களை இந்திய கடன் திட்டத்தின் ஊடாக பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சர் தலைமையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று கடற்றொழில் அமைச்சில் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய விவகாரங்களுக்கான பிரிவின் இலங்கை மற்றும் மாலைத்தீவு பிரதிநிதி விமலேந்திரா ஷாரால் மற்றும் அமைச்சருக்கிடையில் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடற்றொழிலாளர்கள் தற்போது முகம் கொடுத்துள்ள எரிபொருள் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை மேற்கொள்வதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிக்கு இதன்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெளிவுபடுத்தினார். டயலாக் அனுசரணையில் மேற்கொள்ளப்படும் மனிதநேய ஒன்றிணைவு வேலைத்திட்டத்தின் மற்றொரு கட்டம் கொழும்பில் இடம்பெற்றது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை இலக்காக வைத்து வேலைத்திட்டம் இடம்பெறுகின்றது. இதற்கமைய சர்வோதய நிறுவனத்தினால் சுமார் 100 குடும்பங்களுக்கு தலா 1500 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வு பொருளையில் உள்ள சர்வோதய நிறுவனத்தின் கொழும்பு மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது கொழும்பு கொலநாப மற்றும் கடுவல பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களில் வாழும் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. சர்வோதய நிறுவனத்தின் கொழும்பு மாவட்ட இணைப்பாளர் இந்துநில் ஹித்தட்டிய தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சமய தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். டயலாக் ஆசியாட்டா நிறுவனம், மாஸ் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட், ஹேமாஸ் ஹோல்டிங் நிறுவனம் மற்றும் சர்வோதயா ஆகியன இணைந்து நாட்டின் 25 மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளன. நிகழ்வுக்கு சுயாதீன ஊடக வலையமைப்பு அனுசரணை வழங்குகிறது. நாட்டு மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மனிதநேய ஒன்றிணைவு எனும் துணைப்பொருளின் கீழ் இந்த வேலைத்திட்டம் 25 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இப்படியான விடயங்களுக்கு நம்முடைய மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான உலருணவு பொருட்களை வழங்கும் வைபகம் இந்த மாதந்தோறும் நடைபெற்று வருகின்றது. சுமார் 1500 பேருக்கு உலருணவு பொருட்கள் வழங்கி வைக்கின்றோம். அதற்கு டயலாக் ஆசியாட்டா நிறுவனம் மற்றும் ஏமாஸ் நிறுவனம், மாஸ் நிறுவனம் மற்றும் சிபிஎல் நிறுவனங்கள் எங்களோடு கைகோத்திருக்கின்றார்கள். உண்மையிலே நன்றி சொல்ல வேணும். இந்த கொழும்பில் இருக்கும் மக்கள் மிச்சம் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் டயலாக், ஏமாஸ் மற்றும் இந்த சர்வோதய எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு இந்த செய்கிற உதவிக்கு மிக்க மிக்க நன்றி சொல்கிறேன். இது போல் இன்னும் நிறுவனங்கள் இருந்தால் சர்வோதயோடு சேர்ந்து செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.